மன்னா. சங்கீதம் 78:25 வசனம். சங்கீதம் 78:25. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தும் பொழுது அவர்களுக்கு மன்னாவை ஒவ்வொரு நாளும் கொடுத்து போஷித்தாராம். அந்த மன்னாவை குறித்து சொல்லப்பட்டிருக்க தூதர்களின் அப்பம் என்று. மன்னா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா, அது தூதர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு ஆகாரத்தை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். இந்த பூமிக்குரிய உணவே இல்லாது, ஆனா பூமிக்குரிய உணவு இல்லாததை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து போஷித்தாராம். அது எப்படி அனுப்பினாராம்? ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினாராம். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் சிறந்ததாக இருக்கும், அது நிறைவானதாக இருக்கும், பூரணமாக அதுல குறைவே இல்லாமல் நிறைவாக அனுப்பினார். இது எங்கு நடந்தது என்றால் வனாந்தரத்தில் நடந்தது. நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு காரணம், கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துகிறபடினால் அவருடைய போஷிப்பை பார்ப்பீங்க. அது கர்த்தருக்குரியது, கர்த்தருடைய தூதர்களுக்குரியது, ஆனால் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்தார். அதே போல பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்புவார். அது பூரணமானதா இருக்கும், குறைவில்லாமல் நடத்த வல்லவர். அவரே உங்களை நடத்துகிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வனாந்தரத்தில் உம்முடைய ஜனங்களை அற்புதமாய் நடத்தினீரே, தூதர்களின் மன்னாவை நீர் அவர்களை சாப்பிட கொடுத்தீரே, பூரணமாய் அனுப்பினீரே. அதே போல உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் எல்லாம் நீங்கட்டும். நிறைவாய் சந்திப்பீராக, நிறைவாய் போஷிப்பீராக. வானங்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. அற்புதங்களை செய்யுங்க, உற்சாகப்படுத்துங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.